வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபர்டிலைசர் ஆஃபர் பார்க்கலாம். நிறைய நாள் ஆச்சு நம்ம ஃபர்டிலைசர் ஆஃபர் போட்டு. ரொம்ப குறைஞ்ச விலையில் எல்லா ஃபர்டிலைசரும், பூச்சி விரட்டி எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். நீங்கள் வந்து கார்டனிங் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு உரமும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துல போய் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. வாரம் ஒரு உரம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இது வாங்கி நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா வர பட்சத்தில் நீங்கள் மறுபடியும் பல்காக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பயோ ஃபர்டிலைசர் 250 கிராம், அதுக்கப்புறம் இது வந்து மண்புழு உரம், மண்புழு உரம் 1/2 கிலோ, அதுக்கப்புறம் இது வந்து வேப்பம் புண்ணாக்கு, நல்லா செக்கில் ஆட்டின அந்த இதோட புண்ணாக்கு, அது வந்து 250 கிராம். அப்புறம் இது வந்து களவு புண்ணாக்கு, இதுவும் 250 கிராம். இப்போ வேப்பம் புண்ணாக்கெல்லாம் நம்ம வந்து பூச்சி விரட்டியாகவும் உபயோகப்படுத்தலாம், உரமாகவும் உபயோகப்படுத்தலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த வேப்பம் புண்ணாக்கை ஒரு துணியில் கட்டி ஒரு டப்பில் போட்டு வச்சுருவேன். அதில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பி வச்சுருவேன். அந்த தண்ணியை வந்து எடுத்து செடிங்களுக்கு விடுவேன். டெய்லியுமே அந்த தண்ணி விடலாம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. அது தீர்ற வரைக்கும் அந்த தண்ணியை விடுவேன். அதுக்கப்புறம் அந்த துணியை எடுத்து நம்ம தனியாக போட்டுட்டோம்னா அது காஞ்சிரும் இல்லையா. காஞ்சதுக்கப்புறம் உள்ளே வந்து அந்த களிவாடு இருக்கும், அந்த களிவாடை எடுத்து மண்ணோடு கலந்து விட்டுருவேன். அப்போ வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. இப்போ 2 பர்பஸ்க்கு வந்து நம்ம இந்த வேப்ப முன்னாக்கு உபயோகப்படுத்துகிறோம். அதே போலவே களவு புண்ணாக்கும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச தண்ணியை எடுத்து ஸ்ப்ரேவும் பண்ணி விட்டுருவேன் செடிங்களுக்கு. அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு பூச்சி தாக்குதலும் நமக்கு இருக்காது இல்லையா. இப்போ 3 பர்பஸ், இந்த களவு புண்ணாக்கு, வேப்ப முன்னாக்கு, இது இல்லைனா நமக்கு 3 பர்பஸ் கிடைக்கும். அதனால் வந்து இது வந்து எப்சம் சால்ட்டு. இந்த எப்சம் சால்ட் வந்து ரொம்பவும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. எப்பாவது ஒரு டைம், ஒரு 3 மாதத்துக்கு 1 தடவை. இது மெக்னீஷியம் சத்து இருக்குது, ஆனால் அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடாது இது சால்ட் அப்படிங்கிறதுனால. ஒரு 3 மாதத்துக்கு 1 தடவை செடிகளுக்கு வந்து நீங்கள் ஊற வச்சுட்டு கொஞ்சம் அந்த தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா கரைஞ்சி போயிடும், விடலாம். எப்பாவது 3 மாதத்துக்கு 1 தடவை விட்டிங்கன்னா போதும், அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடாது. இது நிறைய பேர் வந்து கேட்டதுனால நான் கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து நம்ம வாரம் 1 தடவை உபயோகப்படுத்தலாம். இது வந்து 3 மாதத்துக்கு 1 தடவை தான் உபயோகப்படுத்தணும். நல்ல பூக்கள் பூக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும், காய்கள் பெருக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஹியூமிக் ஆசிட், அதாவது இது வந்து இந்த நிலக்கரியினுடைய எக்ஸ்ட்ராக்டில் தயார் பண்ணுறது. இது வந்து 1 லிட்டருக்கு 2 ml மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணணும், வேர்லையும் ஊற்றலாம். அதே போலவே இது பயோ லிக்விட், இது வந்து பழங்களோட கலவையிலேருந்து எடுக்கிறது. இதுவும் 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூச்சி விரட்டி, இது வந்து நீங்கள் 1 லிட்டர் தண்ணிக்கு 5 ml மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இது வேரில் ஊற்ற வேண்டியதில்லை. பூச்சி விரட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணோம்னா போதும். அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் 50 கிராம். இது எதுக்காக அப்படின்னா சாம்பிள், நம்ம வந்து ஆர்கானிக்காக இப்போ மஞ்சத்தூள் வந்து கெமிக்கல் இல்லாமல் தயார் பண்ணுறோம், கெமிக்கல் இல்லாமல் விளைய வச்சு அரைச்சு கொடுக்குறோம். அந்த மஞ்சத்தூள் வந்து சாம்பிளுக்காக நான் இதில் போட்டிருக்கேன். இது நீங்கள் செடிங்களுக்கு உபயோகப்படுத்துகிறதா இருந்தாலும் பண்ணலாம், உணவுக்கு உபயோகப்படுத்துகிறதா இருந்தாலும் படுத்திக்கலாம். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், இதனுடைய வாசனையும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக நம்ம வந்து வெளியே கமர்ஷியலாக பண்ணுறவங்களோட மஞ்சளில் வந்து குர்குமின் கண்டென்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி பரவலாக சொல்லிக்கிறாங்க. இது வந்து இதை உபயோகப்படுத்தி பார்த்துட்டு இந்த மஞ்சத்தூள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக விளைஞ்சதுலேருந்து அதை அரைச்சி நம்ம பண்ணி வச்சுருக்கோம். நான் பெரும்பாலும் இதே தான் யூஸ் பண்ணுறேன், நான் வெளியே வாங்குறது கிடையாது மஞ்சள் தூள். மஞ்சள் கிழங்காய் இவ்வளோ நாள் கொடுத்துட்ருந்தோம், இப்போ வந்து நிறைய பேர் எனக்கு அதை வேக வச்சு அரைக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க, நீங்களே வந்து மஞ்சள் தூளாக பண்ணி கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொன்னதுக்காக நம்ம வந்து மஞ்சள் தூளாக ரெடி பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது ஆர்கானிக்காக விளைய வச்சது, எந்த விதமான கெமிக்கலும் போடல. நம்ம மண்புழு உரம், இந்த களவு புண்ணாக்கு, இப்போ நான் காமிச்சிருக்கிற இந்த உரங்கள் பயன்படுத்தி தான் நான் விளைய வச்சுருக்குறோம். அதனால் வந்து நீங்கள் அருமையாக இதை யூஸ் பண்ணலாம், மெடிசனுக்கு யூஸ் பண்ணலாம், செடிகளுக்கு போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது தனியாக வாங்கினீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், என்கிட்ட வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம். 100 கிராம் 40 ரூபா தான் வருது. அதாவது கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணுறதும் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட அதே காஸ்ட்டு தான் வருது, ஆர்கானிக் ஃபார்மிங்கில் பண்ணுறதும் அதே காஸ்ட்டு தான் வருது. அதனால் வந்து உங்களுக்கு இது ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கமர்ஷியல் பேக்கிங்லாம் நான் போடலை, பிபி கவரில் மட்டும்தான் பேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதனுடைய காஸ்ட்டும் வந்து இதில் ஆட் ஆகுங்கிறதுனால அந்த கமர்ஷியல் பேக்கிங் நான் பண்ணுறதில்ல.
இது உபயோகப்படுத்தி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஆஃபர் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.